ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 3 இயர் எல்எல்பிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா வந்து போன வீடியோஸில் நம்ம பார்த்தோம். அதை பற்றினா அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய டவுட்ஸும் நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ண போகிறோம். இது என்னென்ன டவுட்ஸ் அப்படிங்கிறத நம்ம 1 பை 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் 3 இயர் எல்எல்பிக்காக ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து அப் டு எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா, நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத அனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 3 இயர் எல்எல்பிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு, அதாவது நேற்று ஜூலை 31st வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ரெண்டாவது முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன காரணத்தினால டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு முதல்ல வருது. ரெண்டாவது வந்து டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுனால கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. அதுக்கப்புறம் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்ததுனால கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தள்ளி போகுது அப்படிங்கிற வந்து கேட்டிருக்கீங்க. இந்த 3 விஷயத்துக்கும் இந்த வீடியோவில் நம்மளுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது லெட்டர் ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ எங்ககிட்ட வந்து டிசி இருக்குது, எங்ககிட்ட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது, இந்த நேரத்தில் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டாக்குமெண்ட்டை போயிட்டு அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. இந்த 4 கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் வந்து இருக்க போது 1 பை 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்டேட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்ம இதுக்கு முந்தின வீடியோ, அதாவது நேற்று ஈவினிங் போல ஒரு 7 o'clock போல ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். 3 இயர் எல்எல்பிக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அஃபீஷியலான அந்த சர்க்கிள் வந்து எங்களுக்கு வந்து இல்லையே, எங்களுக்கு ஷோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ இன்னைக்கு டேட்டு படி வந்து யூனிவர்சிட்டியில இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நேற்று நைட்டே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நோட்டிபிகேஷன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த லாஸ்ட் டேட் 3 இயர் எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல தெளிவாக ஒரு சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதான் வந்து செய்தி குறிப்பு. இது வந்து 2 அப்படிங்கிற அட்ரஸ்ல வந்து த நியூஸ் எடிட்டர்ஸ், நியூஸ் எடிட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் பிரஸ் கம்பெனிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த செய்தி குறிப்பை. சரிங்களா, சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி லா அட்மிஷன் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். இது வந்து 3 இயர் எல்எல்பி அஃபிலேட்டட் கோர்ஸுக்கும், 3 இயர் எல்எல்பியில் வந்து ஹானர்ஸ் கோர்ஸுக்கும், 2 கோர்ஸுக்கும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் செய்தி குறிப்பு அப்படிங்கிற பார்க்கும்போது, மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற அனைத்து சட்டக்கல்லூரிகள் மற்றும் சட்ட பல்கலைத்தின் கீழ் இயங்கி வரும் சீர்மிகு சட்டப்பள்ளி, அதாவது சோயல்னு சொல்வோம், ஆகியவற்றை பயிற்றுவிக்கப்படும் முறையே 3 ஆண்டு எல்எல்பி மற்றும் 3 ஆண்டு எல்எல்பி ஹானர் சட்டப்படிப்பிற்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழகத்தின் அதிகபூர்வ இணையதளமான dndialu.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலியமா தான் வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஈவினிங் 5:45 வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுக்கு தெளிவான ஒரு சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே ப்ரோ, இதே மாதிரி தான் வந்து போன முறையும் வந்து கொடுத்துருந்தாங்க. போன முறை வந்து ஜூலை 24ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஒரு சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க, அதாவது செய்தி குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதே இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன காரணம், ஏன், எதனால வந்து டேட்டை வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, மாணவர்கள் மற்றும் பேரண்டோடைய ரிக்வெஸ்ட் கால்படி. ஏன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காலேஜஸ்ல, ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து யூஜிக்கான ரிசல்ட் வந்து வெளியிடாம இருக்காங்க. இப்போ நீங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க நீங்க வந்து டேட்டை வந்து க்ளோஸ் பண்ண நிறைய பேர் சொல்றீங்க. பட் உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து எல்எல்பி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கர்நாடகா ஸ்டேட்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜிக்கான ரிசல்ட் அப்படிங்கிற வந்து இன்னும் வந்து ரிலீஸ் ஆகல. நம்ம சப்ஸ்கிரைபர் 2-3 பேர் எங்கிட்ட வந்து பர்சனலா டிஎம் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ நாங்கள் வந்து கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கோம், எங்களுக்கு இன்னும் யூஜி ரிசல்ட் வரல, நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்எல்பி படிக்கிறதுக்கு அட்மிஷன் வந்து எங்களால் போட முடியாதா அப்படிங்கிறத பத்தி கேட்டிருந்தீங்க. தாராளமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பேசிக்கா அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டு முதல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ வந்து ஃபைனல் செம் ரிசல்ட் வருதோ வந்த உடனே நீங்க வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிடுங்க. அப்படி பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து
த்ரீ இயர் எல்எல்பி வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் சரிங்களா. இந்த இதை வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து இந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காமன் யூனிவர்சிட்டிஸில் வந்து யூஜிக்கான ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து வெளியிட்டாங்க. அதாவது ஜூலை மந்தே வந்து மோஸ்ட்லி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதர் ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா, இந்த கேரளா, ஆந்திரா, இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா யூஜி அவங்களுடைய அண்டர் கிராஜுவேட்டை முடிச்சுட்டு அந்த மார்க்கை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து எல்எல்பி படிக்கிறதுக்கு உள்ளே வந்து வருவாங்க கவர்மெண்ட் காலேஜில். அப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய காலும் பேரண்ட்டுடைய காலும் வந்து அதிகமாக வந்து போனதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கருத்தில் கொண்டு டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய செய்திக்குறிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் ஓகே ப்ரோ, டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ டேட்டை ஒவ்வொரு முறையும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கட் ஆஃப் வந்து ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். என்றைக்குமே வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்க. எதனால வந்து இதை நம்ம வந்து அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து கட் ஆஃப் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டி பிரிவினராக இருந்தாலும் சரி, ஸோ இப்போதைக்குன்னு நம்ம வந்து கட் ஆஃப் வந்து இவ்வளோ தான் வரும், பிசி கேட்டகரிக்கு வந்து 90 தான் வரும், 95 தான் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன், என்ன காரணத்தினால பண்ண முடியாது அப்படின்னா ஓவரால் மார்க் சாரி ஓவரால் அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. யூனிவர்சிட்டி வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் 10 வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த வீக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓவராலாக எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு, எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் வந்து டூப்ளிகேட் என்ட்ரி ஆயிருக்கு அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு பெர்ஃபெக்டான இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு லிஸ்ட் வந்து எடுப்பாங்க. இப்போ எக்ஸெல்ல வந்து எக்ஸெல்ல வந்து நம்ம அந்த டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸெல் ஷீட்டை வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகி வருது இல்லையா. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டம் சர்வர் வந்து நம்மளுக்கு யாரெல்லாம் அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் தனி, அவங்களுடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து முதல்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணவங்களுடைய எல்லா பேருமே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் டூப்ளிகேட் என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் ரேங்க் லிஸ்ட்டில் உங்களோட பேர் வந்து இருக்காது சரிங்களா. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண 1 or 2 days கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 3 year எல்எல்பிக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரேஞ்சியோ ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 year பிஎல்எல்பிலேயே இப்போ வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, கட் ஆஃப் மார்க் ஃபார் 5 year பிஏ எல்எல்பி டிகிரி கோர்ஸ் பிராக்கெட்ல வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல 3 year எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த லிங்க்கை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த டேட்ல வந்து அந்த கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்றாங்களோ அந்த டேட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கட் ஆஃப் மார்க் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்லாம் இப்போ வந்து நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இயர்லி ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். பட் போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து எப்படி வந்து இந்த இப்போ ஜூலை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆகஸ்ட் மந்தில் நம்ம வந்து இருக்கிறோம். ஆகஸ்ட் மந்த்து 3rd week அப்படின்னா 4th week நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி 99% வந்து இருக்குங்க சரிங்களா. ஓகே ப்ரோ, இதெல்லாம் சரி, மார்க் வந்து எவ்வளோ ப்ரோ எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியாது, யாருனாலையும் வந்து சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி கேட்டால் கூட 3 year எல்எல்பிக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் சொல்லுங்கன்னு கேட்டால் கூட அவங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹையாக போயிட்டு இருக்குது. 3 year எல்எல்பிக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இன்னமும் வந்து போயிட்டு தான் இருக்குது சரிங்களா. அப்படிங்கிறதுனால இப்போ இந்த 10 நாள் நம்மளுக்கு இந்த டைம் கொடுக்குறாங்கன்னா 10 நாளில் வந்து எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1000-2000 அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஆகும். அதே மாதிரி இந்த 3 year எல்எல்பி இந்த 10 days வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் மெனி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காமன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன காமனாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சீட் வந்து என்ன வேறு காலேஜில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்காதனால இங்கே வந்து அப்ளை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் மார்க் ஷீட்லாம் வந்து இப்போ தான் வந்து என் கையில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறனால இப்போ அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெவ்வேறு விதமான ரீசன்னால் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனுடைய நம்பர் ஆஃப் கவுண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும்போது கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், என்றைக்குமே வந்து டிகிரீஸ் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போது கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் வந்து கூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கூடுறதுக்கான சான்ஸ் இருக்குது, என்றைக்குமே வந்து டிகிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அலர்ட்டாக இருந்துக்கோங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண அடுத்த 1 or 2 days வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சோயலுக்கும் ஹானஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அஃபிலேட்டட் லா காலேஜுக்கும் வந்து கட் ஆஃப் ரேஷியோ வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒன்றா தான் வந்து கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க.
முதல்ல வந்து ஹானஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து யூனிவர்சிட்டி வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரெண்டாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபிலியேட்டட் காலேஜுக்கு வந்து ப்ரியாரிட்டி அப்படிங்கறத வந்து கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா மோஸ்ட்லி காமனான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஹானஸ்க்கும் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிருப்பீங்க 1000 ரூபாய் பே பண்ணி. அதே மாதிரி அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கும் நீங்க வந்து 500 ரூபீஸ் வந்து பே பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் எல்லாமே வந்து போட்டி போட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போதைக்குன்னு வந்திருக்கக்கூடிய அப்டேட். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பெர்சனலாக என்கிட்ட ஏதாச்சும் நீங்கள் டிஎம் பண்ணோம் அப்படின்னா கூட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். போயிட்டு உங்களுடைய டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 இயர் பிஎல்எல்பியில் ஒரு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சீட்டில் உட்காடுறாங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய டெடிக்கேட்டட் வீடியோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரணம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லலை. ஏன்னா நம்மளே வந்து பெருமைப்படுத்திக்கிற கூடாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு இப்படி கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருமே கிடையாது. நாங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு அங்க தெரிஞ்சு இங்க தெரிஞ்சு நாங்க கேட்டா கூட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அங்க ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு டிஃபிகல்ட்டா நாங்க படிச்சு வந்து வெளியில வந்திருக்கோம். அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல இருந்து எல்லாமே டிஜிட்டலா போயிட்டு இருக்கு. டிஜிட்டலா வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரியாத விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா லா ரிலேட்டடா உங்களுக்கு வந்து அப்டேட்டடா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் லா ரிலேட்டடாக எல்எல்பி கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருதாலும் வந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய சப்போர்ட் எப்பயுமே வந்து இருக்கும். 5 இயர் பிஎல்எல்பி இந்த சின்ன ஸ்டூடெண்ட் சின்ன பசங்களுக்கு எப்படி வந்து நம்ம வந்து கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சீட்டில் வந்து உட்கார வச்சிருக்கோமோ ஒரு காலேஜில், அதே மாதிரி உங்களையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் வந்து ஆசைப்பட்றேன். என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கவுன்சிலிங் எப்படி வந்து நடக்கும், எப்படி வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் ஆகும், கட் ஆஃபில் எப்படி நம்ம வந்து பார்க்குறது, எப்படி நம்ம காலேஜ் இது சாரி ஆன்லைனில் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுறது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் எப்படி நம்ம வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை 3 இயர் எல்எல்பிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். Thank you, all the best, God bless you.